செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வருகிற 12ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு 9 மணி அளவில் சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு செந்தில் பாலாஜி அழைத்து வரப்பட்டார். அவரிடம் நாள் ஒன்றுக்கு 50 கேள்விகள் என 200 கேள்விகள் எழுத்துப்பூர்வமாக கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தலைநகர் டெல்லி ஒரு மாநகராட்சியைப் போல தரம் குறைக்கும் டெல்லி சேவைகள் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறிய நேற்றைய நாள் மக்களாட்சியின் கருப்பு நாள். எதிர்கட்சி ஆட்சி செய்தால் அந்த மாநிலத்தை கூட சிதைப்போம் என்ற பா ஜனதாவின் பாசிசம் அரங்கேறிய நாளை வேறு என்ன சொல்வது? 29 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு நாட்டின் தலைநகரையே தரைமட்டத்துக்கு குறைத்த சதி செயலுக்கான தண்டனையை டெல்லி மாநில மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் விரைவில் தருவார்கள். 3 மாதமாக மணிப்பூர் எரிகிறது. அதை அணைக்க முடியாமல் டெல்லியை சிதைக்க துடிக்கும் பாஜகவின் தந்திரங்களை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட கலெக்டருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை கலெக்டர் மேற்கொண்டு வருகிறார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நல்ல செய்தி வரும் என சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பாலுசிஸ்தான் மாகாணம் பஞ்ச்கூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு சிலர் வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடியில் அந்த வாகனம் சிக்கியது. இதில் வாகனம் வெடித்து சிதறி சுக்குநூறானது. இந்த தாக்குதலில் 7 பேர் பலியானார்கள். கடந்த 25ஆம் தேதி எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக இலங்கை கடற்படை 9 தமிழக மீனவர்களை கைது செய்தது. அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இன்னும் 1-2 நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையில் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முடிவடைந்த முதல் 2 போட்டிகளிலும் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றுள்ளது. 3வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய அணி தோல்வியடைந்தால் தொடரை இழக்கும் அபாயம் ஏற்படும். இதனால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் இந்திய அணி களமிறங்கும். அதேவேளையில் டெஸ்ட் மற்றும் 1 நாள் தொடர் இழந்த வெஸ்ட் இண்டீஸ் T20 தொடரை கைப்பற்றும் முனையில் விளையாடும்.